பிக்பாஸில் இருந்து தனலட்சுமி போன வாரமே வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எந்த விதமான நியூஸும் இல்லை. தனலட்சுமி என்ன ஆனாங்க, ஸோ அவங்கள பற்றின எந்த விவரமும் இது வரைக்கும் வரவே இல்லை. அது மட்டும் இல்லை, எப்பயுமே கண்டஸ்டன்ஸ் வந்து பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க விஜய் டிவி. ஆனால் தனலட்சுமிக்கு அப்படி ஒரு இன்டர்வியூ கூட வைக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே மற்ற யூடியூப் மற்ற டிவி சேனல் இவங்க எல்லாத்துக்குமே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனலட்சுமி அதையும் செய்யவே இல்லை. இப்போ தனலட்சுமி எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து வேர் இஸ் தனா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ தனலட்சுமியை பற்றி எந்த ஒரு விதமான நியூஸும் வரவே இல்லை. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே இன்னும் ஒரு 3 வாரம் தாங்க. 3 வாரத்தில் பிக்பாஸே முடிய போது இந்த டைமில் ஒரு ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளார அனுப்புவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் இந்த வாரம் நடக்க போகிற, அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற டிக்கெட் டு ஃபினாலே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.